Hi friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பான் அப்ளிகேஷன் process finish பண்ணி கூப்பன் ஸ்லிப் வந்து ஜெனரேட் ஆனதுக்கு அப்புறம் வந்து எப்படி வந்து டேட்டாஸ் வந்து எடிட் பண்றதா இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து ID login பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து நியூ ஃபார்மாக இருக்கட்டும் இல்லை கரெக்ஷன் ஃபார்மாக இருக்கட்டும், நம்ம ரெண்டு ஃபார்மும் வந்து எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான் போகணும். ஸோ வந்து நியூக்கு போயிட்டு பேன் அப்ளிகேஷன் அதில் பெண்டிங் அலாட். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனோட கூப்பன் நம்பர், அதுக்கப்புறம் அவங்க நேம், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் என்ன அப்ளிகேஷன் மோட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா எடிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எடிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷனில் போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாஸ்ட் நேமோ ஆர் ஃபஸ்ட் நேம் ஆர் மிடில் நேம் இதை வந்து எடிட் பண்ண முடியாது. அதேமாதிரி டேட் ஆஃப் பர்த் எடிட் பண்ண முடியாது, ஆதார் நம்பரும் எடிட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நம்ம அதில் வந்து என்ன டேட்டா வந்து எடிட் பண்ண முடியும்னா ஃபாதர் நேம், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, அட்ரஸ். ஸோ இந்த நாலு மட்டும்தான் நம்ம பார்த்திங்கன்னா எடிட் பண்ண முடியும். ஸோ இந்த நாலு டேட்டாவில் நம்ம வந்து என்ட்ரி பண்ணதில் ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மிச்ச டீட்டெயில்ஸ் வந்து ராங்காக இருக்குது, நான் என்ட்ரி பண்ண ராங்காக இருக்குன்னா நான் வந்து கூப்பன் ரிசல்ட் தான் பண்ணி ஆகணும். இதை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த நாளுக்கு மட்டும்தான் நம்ம வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல் நம்பர், நேம், ஃபாதர் நேம், அட்ரஸ், ஸோ இதெல்லாம் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி இது உங்களுக்கு எந்த டேட்டா வந்து மிஸ்டேக்காக இருக்கோ அந்த டேட்டாவை வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டுக்கு வந்துடும். அதுக்கடுத்து லாஸ்ட்டில் வந்து சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து கூப்பன் ஸ்லிப் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த கூப்பன் ஸ்லிப் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் டவுன்லோட் ஃபார்ம் நீங்கள் கொடுத்து அந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பண்ணமோ அது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன்லி நாலு மட்டும்தான் எடிட் பண்ண முடியும், அது கரெக்டாக வந்து ப்ராசஸ் பண்ணிக்கோங்க, அதுலேயும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லைக், கமெண்ட் அண்ட் ஷேர்.